Hi friends, இப்போ நாம பார்க்க போற டாபிக் ட்ரிக்னோமெட்ரி எஸ்எஸ்சி. அத பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் ডেইলি அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆறதுக்கு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம சம்மா பார்க்கலாம். secant theta plus cosecant 90 minus theta is equal 4. find tan theta. இப்போ cosecant 90 minus theta க்கு ஃபார்முலா பார்த்தோம் அப்படினா secant theta कोसिकन 90 माइनस थीटा वंदु सीकन थीटा सो सीकन थीटा प्लस कोसिकन 90 माइनस थीटा अभी ना सीकन थीटा प्लस सीकन थीटा वरो सीकन थीटा प्लस सीकन थीटा इज इक्वल 4 सो रेंडु सीकन थीटा इरुक्कु अदनाल 2 सीकन थीटा इज इक्वल 4 अप्प सीकन थीटा इज इक्वल 2 सीकंड ले यंगा 2 वरूं अबडीन पातो ना सीकंड 60 की था 2 वरूं सो सीकंड 60 इज इक्वल 2 अपर थीटा ओड़ा वैल्यू वंदु 60 डिग्री सो फाइंड टैन थीटा केटर के अपर टैन थीटा इज इक्वल टैन 60 इज इक्वल टैन 60 की वैल्यू पातो ना रूट 3 वरूं सो tan 60 is equal to root 3 அப்ப tan theta value வந்து root 3 so answer வந்து option a cot theta is equal to x by y find y cos theta minus x sin theta by y cos theta plus x sin theta இப்ப value வந்து cot theta க்கு கொடுத்திருக்கு y cos theta minus x sin theta by y cos theta plus x sin theta கேட்டிருக்கு so நம்ம இந்த cos काट आकन अब पड़नों सैन डिड पड़नों कास बै सैन वो काट आसा बै सैन थीटा इज इक्वल काट थीटा सो नम्म सैन डिवाइड पड़ोम वै कास थीटा माइनस एक्स सैन थीटा बै वै कास थीटा प्लस एक्स सैन थीटा is equal இப்ப சைனால நம்ம சும்மா டிவைட் பண்ண முடியாது நம்ம இங்க உள்ள டிவைட் பண்றதனால வெளியில வந்து நம்ம இன்டு பண்ணனும் சைன சோ sin θ வெளியில போட்டுக்குறோம் உள்ள y cos θ sin θ minus x இங்கேயும் இங்க sin θ இருக்கு சோ இதையும் sin θவால டிவைட் பண்றோம் டிவைட் பண்ணும்போது sin / sin 1 ஆயிரும் சோ அப்ப x மட்டும்தான் இருக்கும் பை இதே மாதிரி நம்ம இங்க வந்து உள்ள sin θவால டிவைட் பண்றதனால நம்ம வெளியில மல்டிப்ளை பண்றோம் சோ sin-அ காமன் எடுக்கறோம் அப்ப உள்ள வந்து y cos θ / sin θ - x இங்க sin θ இருக்கு இதையும் sin θவால டிவைட் பண்றோம் சோ sin / sin வந்து 1 ஆயிரும் சோ அப்ப x மட்டும்தான் இருக்கும் இப்போ என்ன ஆகும்னா இங்க வெளியில sin θ இருக்கு இங்கேயும் sin θ இருக்கு சோ ரெண்டும் கட் ஆயிரும் இப்போ இத பார்த்தோம்னா y cos / sin வந்து cot cot θ - x / y cos θ / sin θ வந்து y cot θ சரி இங்க கீழ வந்து பிளஸ் சிம்பல் இருக்கு பிளஸ் போடுறோம் அதே மாதிரி இங்கேயும் பிளஸ் போடுறோம் இப்போ இங்க வந்து cot θ is equal to x / y சோ இந்த y எங்க மேல கொண்டு போறோம்னா y cot θ is equal to x அப்படினு வரும் cot θ is equal to x / y அப்படினா y cot θ is equal to x அப்படினு வரும் சோ இங்க y cot θ தான் இருக்கு அப்ப y cot θ வந்து x வரும் x - x இங்க y cot θ x வரும் சோ x + x சோ x - x னா 0 0 / 2x அப்படினா வேல்யூ வந்து 0 தான் வரும் So answer வந்து option A 0 sin theta minus cos theta is equal 0 find secant theta plus cosecant theta இப்ப sin theta minus cos theta is equal 0 அப்படினா இப்ப அந்த minus cos theta அந்த சைடு போகும்போது பிளஸ் ஆகும் அப்ப sin theta is equal cos theta அப்படினு வரும் so sin theta க்கு equal தான் cos theta அப்ப sin θ = cos θ அப்படினா எந்த இடத்துல sin க்கும் cos க்கும் ஒரே வேல்யூ வருது
अब पातना 45 sin 45 cos 45 वैल्यू वंदु ईक्वल sin 45 is equal cos 45 is equal 1 by root 2. So, அப்ப தீட்டா உடைய வேல்யூ வந்து 45 டிகிரி. இப்போ இங்க என்ன கேட்டிருக்கு? சீகன் தீட்டா பிளஸ் கொசைன் தீட்டா கேட்டிருக்கு. அப்ப சீகன் 45 பிளஸ் கொசைன் 45 இஸ் ஈக்குவல் சீகன் 45 க்கு வேல்யூ வந்து ரூட் 2 பிளஸ் கொசைன் 45 க்கு வேல்யூவும் அதே ரூட் 2 தான். அப்ப ரூட் 2 பிளஸ் ரூட் 2 இஸ் ஈக்குவல் 2 ரூட் 2. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2 ரூட் 2. X minus X tan square 30 by 1 plus tan square 30 is equal sin square 30 plus 4 cot square 45 minus secant square 60. Find X. அப்படின் கேட்டுக்கு. இப்ப என்ன பண்ணுறோம்? X minus X tan square 30 இருக்கு. சோ ரெண்டு X இருக்கு. அதனால X வந்து காமன் எடுக்கிறோம். X காமன் எடுத்தோம்னா 1 minus இப்போ எக்ஸை காமன் எடுத்துட்டோம். இந்த இடத்துல ஒன்று தான் இருக்கும். இங்கே எக்ஸ் இருக்காது. இங்கே டேன் ஸ்கொயர் 30 இருக்குது. ஸோ டேன் ஸ்கொயர் 30க்கு வேல்யூ வந்து டேன் 30க்கு 1 பை ரூட் 3. அப்போ டேன் ஸ்கொயர் 30 அப்படின்னா 1 பை ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். 1 மைனஸ் 1 பை ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் பை 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் 30 அப்படின்னா அதே தான், 1 பை ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் சைன் ஸ்கொயர் 30 இருக்குது. சைன் 30க்கு வேல்யூ வந்து 1/2. அப்போ சைன் ஸ்கொயர் 30 அப்படின்னா 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 காட் ஸ்கொயர் 45 இருக்குது. 4 போடுறோம். காட் 45க்கு வேல்யூ வந்து 1. அப்போ காட் ஸ்கொயர் 45 அப்படின்னா 1 ஸ்கொயர் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் 60 அப்படின்னா சீக்கன் 60க்கு வேல்யூ வந்து 2. ஸோ சீக்கன் ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் எக்ஸ். இங்கே வந்து 1 மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 1/√3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 1/3 வரும். ஸோ 1 மைனஸ் 1/3 பை 1 பிளஸ் 1/3. இங்கேயும் 1/√3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 1/3 வரும். இஸ் ஈக்குவல் 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 1/4 வரும் ப்ளஸ் 4×1 ஸ்கொயர் அப்படின்னா 4 வரும் மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னா 4 வரும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் 1/3 அப்படின்னா 2/3 வரும். எக்ஸ் இன்ட்டு 2/3 பை 1 பிளஸ் 1/3 அப்படின்னா 4/3 வரும் இஸ் ஈக்குவல் இந்த பிளஸ் 4 இந்த மைனஸ் 4 கட் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 1/4. இப்போ 2/3x இங்கே 4/3 சாரி 2x/3 இங்கே 4/3. இங்கே மேலே உள்ள அதாவது நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் ரெண்டு இடத்துலையுமே கீழே 3 இருக்குது. ஸோ அந்த ரெண்டு 3 கட் ஆயிரும். மேலே 2x இருக்கும், கீழே 4 இருக்கும். 2x/4 இஸ் ஈக்குவல் 1/4. இப்போ இந்த 4 வந்து ரெண்டு இடத்துலையுமே கீழே 4 தான் இருக்குது. ஸோ ரெண்டு 4 கட் ஆயிரும். அப்போ 2x இஸ் ஈக்குவல் 1. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ 1/2. ஸோ ஃபைண்ட் எக்ஸ் தான் கேட்டிருக்கு. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ 1/2. அப்போ ஆப்ஷன் டி. 9/cosec² θ ப்ளஸ் 4cos²θ ப்ளஸ் 5/1 tan²θ இஸ் ஈக்குவல் க்வெஸ்சன் மார்க். இப்போ இங்கே கீழே வந்து கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ இந்த கொசிகன் ஸ்கொயர் வந்து மேலே போகும்போது சைன் ஸ்கொயர் தீட்டாவாக மாறும். அப்போ 9sin²θ, ஏன்னா 1/cosec²θக்கு வேல்யூ வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இந்த 4cos²θவை அப்படியே போடுறோம் ப்ளஸ் இங்கே வந்து 5/1 tan²θ இருக்குது. ஸோ 1 tan²θக்கு ஃபார்முலா வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 5/sec²θ. இப்போ 9sin²θ ப்ளஸ் 4cos²θ ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் வந்து மேலே போகும்போது காஸ் ஸ்கொயர் ஆகும். அதாவது 1/sec²θக்கு வேல்யூ வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 5cos²θ. ஸோ இப்போ இங்கே 4cos²θ இருக்குது, இங்கே 5cos²θ இருக்குது. ஸோ ரெண்டுமே காஸ் ஸ்கொயர் தீட்டா தான். அப்போ நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ 4 5 ஆட் பண்ணோம்னா 9. அப்போ 9cos²θ. ஸோ 9
sin square theta plus 9 cos square theta is equal to ரெண்டு இடத்துலயே 9 இருக்கு சோ 9-அ காமன் எடுக்கறோம் அப்ப sin square theta plus cos square theta is equal sin square theta plus cos square theta value 1 அப்ப 9 into 1 is equal 9 சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 9 ஓகே फ्रेंड्स சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம फ्रेंड्स க்கு ஷேர் பண்ணுங்க थैंक यू